யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 26 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். சாப்பாடு என்பது அத்தியாவசிய தேவை. உங்கள் தேவைகளை சந்தித்து கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவோம். சாப்பாடு அத்தியாவசிய தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவைகளை சந்தித்து உன்னை திருப்தி ஆக்குவேன். மத்தேயு 6:8 ஆண்டவர் சொல்றார், உங்கள் நாவிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்க தேவை என்னன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவையை இன்னைக்கு ஆண்டவர் சந்தித்து திருப்தி ஆக்க போகிறார். பொருளாதாரம் உங்கள் தேவையா? அத்தியாவசிய தேவை. திருமணம், வேலை என்பது அத்தியாவசிய தேவை. குழந்தை என்பது அத்தியாவசிய தேவை. உங்கள் அத்தியாவசிய தேவை என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் தேவைகளை சந்தித்து நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன். நீங்க தேவையோடு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பெரிய கடன் அடைக்க பணம் இல்லை ஆண்டவரே, பொருளாதார அத்தியாவசிய ஆண்டவரே, தாங்க. அவர் தேவைகளை சந்தித்து நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன். இன்னைக்கு உங்கள் தேவை என்ன? தேவைகளை சந்தித்து கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குகிற தேவன். எனக்கு ஒரே ஒரு தேவை தான், குழந்தை. குழந்தை எனக்கு ஒரே ஒரு தேவை, என் மகளுடைய திருமண காரியம். எனக்கு ஒரே ஒரு தேவை, மாத வருமானம். எனக்கு ஒரே ஒரு தேவை, நல்ல ஒரு டூ வீலர். எனக்கு ஒரே ஒரு தேவை, என் மகன் விடுதலை ஆகணும். என் மகன் விடுதலை ஆனா போதும். என் மகன் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறான், வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறான். என் மகன் விடுதலை ஆனால் போதும். என்ன தேவையோட வந்திருக்கிறீங்க? உங்கள் தேவைகளை சந்தித்து கொடுத்து உங்களை திருப்தியாக்க இயேசு ஆலயத்திலே உலாவி கொண்டிருக்கிறோம். எலியா என்கிற ஒரு ஊழியக்காரர், பெரிய பஞ்சம், ஆகாரம் இல்லை. அன்று சொன்னார், எலியா இந்த ஆற்றண்டையில ஒழித்து கொண்டிரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எலியாவுடைய அத்தியாவசிய தேவை ஆகாரம். அவர் இருக்கிற இடத்திலேயோ பெரிய பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன், தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நம்மளை திருப்தி ஆக்குற தேவன், காகங்கள் வழியாக காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து எலியாவை தேவன் அழகாய் தேவைகளை சந்தித்து திருப்தி ஆக்கினார். அத்தியாவசிய தேவையை சந்தித்து கொடுத்து நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன்.